வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் போராட்டம் நடத்திய பாமகவினர் பேருந்து கண்ணாடியை அடித்து உடைத்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ அந்த பகுதியில் பேருந்துகள் உடைக்கப்பட்டிருக்கு, அதனால மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலவுகிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? கடந்த ஆட்சியில் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கப்பட்ட 10.5% உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்து நீதிமன்றம் ஆணையிட்டதை எதிர்த்து பாமகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நேற்றும் இன்றும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட பகண்டைக்கூட்டு சாலையில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே வந்த அரசு பேருந்தின் மீது கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டதால் போராட்டக்காரர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதால் அரசு பேருந்து கண்ணாடி உடைந்து ஓட்டுநர் மற்றும் பயணி ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைய செய்து அவர்களில் முக்கிய நிர்வாகிகள் ஆறுக்கும் மேற்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விசாரணையில் யார் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களின் அடையாளம் கண்ட பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இப்ப பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டதுனால யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இதில் பெண் பயணி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஓட்டுநரின் தலையில் ஏற்பட்டு அவரின் மண்டை உடைப்பட்டுள்ளது. இப்ப நிகழ்விடத்திற்கு காவல்துறையினர் வந்திருக்காங்களா செந்தில்? காவல்துறையினர் அங்குள்ள போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைவு செய்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய நிர்வாகிகள் எட்டுக்கும் மேற்பட்டவரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போ ரிஷிவந்தியத்துல வந்து இப்போ பேருந்து போக்குவரத்து அப்படிங்கிறது இயல்புக்கு திரும்பிருச்சா? இயல்பு நிலைக்கு தற்பொழுது காவல்துறையினர் கூட்டத்தை கலைய செய்து அங்கு பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வந்து சகஜ நிலைக்கு திரும்பி மீண்டும் போக்குவரத்து தூங்கியுள்ளது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா இது தொடர்பாக? தற்பொழுது வரை விசாரணை மேற்கொண்டு முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களின் அடையாளம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுவதால் இன்னும் வழக்கு பதிவு இறுதி செய்யப்படவில்லை. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறதா செந்தில்? காயமடைந்தவர்கள் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். நன்றி செந்தில், இது குறித்த தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக.